ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ் த பர்ஃபெக்ட் கைடன்ஸ் ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9566951926. நம்ம இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலேஜோட அட்ரஸ் பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கே நம்ம காலேஜ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இந்த இமேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம திருச்செங்கோட்டில் தாங்க நம்ம காலேஜ் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம கைடன்ஸ்க்கு கால் பண்ணால் போதும், அவங்கள உங்களை கைட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தாங்க போட்டிருக்கோம், ஓகேங்களா? இந்த காலேஜை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றி ஒரு சார் வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே நம்ம காலேஜோட எவ்வளோ பெரு பிரம்மாண்டமான காலேஜ் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் எந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ஃபீஸ், எப்படி அட்மிஷன் வாங்குறது, இதை பற்றி எதுவும் ஹெல்ப் தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்துடைய ஒரு பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன், அதாவது KSR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாமக்கல் மாவட்டத்துடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம்னே சொல்லலாம். இந்த KSR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே லேப் வசதிகள் எப்படி இருக்கும், ஆடிட்டோரியம் எல்லாம் எப்படி இருக்கும், செமினார் ஹால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இமேஜஸில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு வாட்டி நேர்லேயும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காலேஜ் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த KSR இன்ஸ்டியூஷன் 1984 உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போருந்து பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி, ஐடிஐ ஸ்டார்ட் பண்ணி, இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு படிப்படியாக 16 இன்ஸ்டியூஷன்கள் இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்குங்க. KSR காலேஜ், KSR இன்ஸ்டியூஷனுக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் அனுபவம் கொண்ட ஒரு மிகப்பெரிய காலேஜுங்க. இதுக்குள்ளே மேக்ஸிமம் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நல்ல டீச்சிங் குவாலிட்டி இருக்குது. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த KSR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் 16 மேற்பட்ட இன்ஸ்டியூஷன் இருக்குங்க. ஸ்கூல்ஸ் இருக்குது, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஐடிஐ இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க. ஸோ இது மாதிரி KSR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இது 3rd இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் KSR ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது 2nd இன்ஜினியரிங் காலேஜ். KSR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து 1st பாலிடெக்னிக், இது தான் 1984 உருவானது. அதுக்கப்புறம் KSR காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், அதாவது ஐடிஐன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன்ஸ், அதாவது பொண்ணுங்களுக்கு அப்படின்னே KSRக்குள்ளே பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கோயடு கேம்பஸ் தான், இருந்தாலும் பொண்ணுங்களுக்குன்னே பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுதாங்க 1st இன்ஜினியரிங் காலேஜ். KSR ரங்கசாமி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ், அது வந்து டிடிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது இதில். அதுக்கப்புறம் KS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ராஜம்மாள் ரங்கசாமி ஐடிஐ இருக்குங்க இதுக்குள்ள. ஸோ இது மாதிரி ஏராளமான இன்ஸ்டியூஷன் வந்து இந்த காலேஜஸ்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் போய் அந்த காலேஜை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜை பிடிக்கும். இந்த KSR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய பஸ் வசதிகளை பற்றி ரொம்பவே நம்ம யோசிக்கணுங்க. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் ரேடியஸ் கவர் பண்ணுறாங்க, 4-5 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுறாங்க, 120 மேலே பஸ்கள் இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த காலேஜில் மேலும் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸு, டூர்ஸு, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்லாத அளவுக்கு எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட், ஸ்டூடெண்ட்டுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறது, இது மாதிரி எல்லா வித சப்போர்ட்டிவும் இந்த காலேஜஸில் இருக்குங்க. பொங்கல் செலிப்ரேஷன், இப்போ வந்து ஆனுவல் டே, இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் எக்கச்சக்கமாக இந்த காலேஜில் இருக்குங்க. அடுத்தது
அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காலேஜோட டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் இந்த இமேஜில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், அப்படி தெரியல அப்படின்னா நம்ம கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிசிஏ, பிகாம் அண்டு பிகாம், அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ அண்டு பிஏ, பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் அண்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து ஒரு சில க்ளோசஸ் வந்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்லாம் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்ம காலேஜில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வேரியேஷன் பொறுத்து வந்து இயர்ஸ் வந்து பொறுத்து செமஸ்டர் ஃபீஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட டீட்டெயில்ஸு, இல்லை ஒரு சில எக்ஸாம் ஃபீஸஸ்ஸு, இல்லை எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.